பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து அம்ரீந்தர் சிங் விலகியுள்ளார். சண்டிகரில் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அளித்தார். அம்மாநிலத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநில காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பூசல் காரணமாக முதலமைச்சரை மாற்ற காங்கிரஸ் தலைமை முடிவு செய்தது. இதற்கிடையே ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அம்ரீந்தர் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. புதிய முதலமைச்சரை கட்சி தலைமை அறிவிக்கும் என்று பஞ்சாப் மாநிலத்திற்கான காங்கிரஸ் பொறுப்பாளர் ஹரீஷ் ராவத் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளிலும் இன்று 1600 கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். தியாகராயா நகர் உள்ளிட்ட வணிக பகுதிகளிலும் மெரினா கடற்கரை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜீவாலுடன் சேர்ந்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் தனிநபர்களிடமிருந்து 4,42,00,000 ரூபாய் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் திட்டங்களை செயல்படுத்த அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக நிதி ஒதுக்குவது உறுதி செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் குமாரபாளையம் தொகுதிக்கு மட்டும் சாலை அமைப்பு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளுக்காக 20 கோடி முன்னுரிமை திட்ட நிதியத்திலிருந்து ஒரு தொகுதிக்கு மட்டும் இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி தாமரை செல்வன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு அளித்த பதிலை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். அனைத்து தொகுதிகளிலும் திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியில் பாரபட்சம் காட்டப்படாது என நம்பிக்கை தெரிவித்து வழக்கை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 16 ஒத்திவைத்தார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான பார்வையாளர்களாக IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்திற்கு அமுதவல்லி, செங்கல்பட்டிற்கு சம்பத், விழுப்புரத்திற்கு KS பழனிசாமி, கள்ளக்குறிச்சிக்கு கே விவேகானந்தன் ஆகியோரும், வேலூர் மாவட்டத்திற்கு விஜயராஜ்குமார், ராணிப்பேட்டைக்கு சோ மதுமதி, திருப்பத்தூருக்கு சி காமராஜ், திருநெல்வேலிக்கு ஜெயகாந்தன், தென்காசிக்கு சங்கர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது முனைவர் கா செல்லப்பனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரவீந்திரநாத் தாகூரின் கோரா நாவலை மொழிபெயர்த்ததற்காக இந்த விருதுக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லப்பன் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் சாகித்ய அகாதமி விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள செல்லப்பனுக்கு முதலமைச்சர் MK Stalin வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது எழுத்தாளர் இமயம் எழுதிய செல்லாத பணம் நாவலுக்கு வழங்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றினால் பெற்றோர்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு நிவாரண உதவித் தொகையினை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் வழங்கினார். கம்பத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 11 குழந்தைகளுக்கு தலா 3,00,000 வீதம் 33,00,000 காசோலைகளை அவர் வழங்கினார். தேனி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்த 77 குழந்தைகளுக்கான நிவாரண உதவித் தொகைக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், 21 குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ள குழந்தைகளுக்கு விரைவில் வழங்கப்படும் என்றார். தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் சர்வதேச கடற்கரை தினத்தை ஒட்டி கடலோர காவல்படையினர் மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து காரைக்கால் கிளஞ்சல் மேடு கடற்கரையிலிருந்து எமரால்டு கடற்கரை வரை தூய்மைப்படுத்தும் பணியினை மேற்கொண்டனர். தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தொடங்கி வைத்தார். இதில் கடலோர காவல்படையினர், மீன்வளத்துறை பணியாளர்கள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி படிப்புகளுக்கான தேர்வுகள் இம்மாதம் 27 தொடங்கப்பட உள்ளன. மே மாதம் நடைபெற இருந்த தேர்வு கொரோனா சூழல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது இம்மாதம் 27 முதல் தேர்வு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கால அட்டவணைகள் பல்கலைக்கழக இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், தேர்வு கூட நுழைவுச் சீட்டை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பதிவாளர் ராமசீனிவாசன் தெரிவித்துள்ளார். கடல் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி, கேரளா, சென்னை போன்ற பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 5 மேற்பட்ட குழுக்கள் இந்த போட்டியில் பங்கேற்றன. இதில் 44 படகுகளுடன் 34 வீரர்கள் பங்கேற்றனர். கடல் நீரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த போட்டி நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனா்.